with the channel. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் மீன்ஸ் ஆஃப்டர் 25 ஏஜ்க்கு அப்புறம் நமக்கு வயசான மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இதுக்காக என் வயசு என்னன்னு கேட்காதீங்க. நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு கொஞ்சம் ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி வரலாம் ஆரம்பிக்கும். சோ அப்ப நம்ம ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். சோ நான் என்னோட ஸ்கின்னுக்காக ஃபேஸ்க்காக ஏஜ் லைட்னிங்காக என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ இதுதான் அது. ஸோ இதில் இருக்க ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை இதோட ஒயிட் பார்ட் மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது கூட கொஞ்சம் ஆலோவரா ஜெல். ஸோ இந்த ஆலோவரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஆலோவரா ஜெல் போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதையும் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக் ஒயிட்டும் ஆலோவரா ஜெல்லும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட ப்ரெஷ் இருக்குது, ஸோ நான் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன், கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா காஞ்ச பிறகு நல்லா டைட்டாகும். ஸோ நல்லா இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக காஞ்ச வாட்டி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஆன்டி ஏஜிங் மாஸ்க் பார்த்தீங்களா நான் எப்படி போடுறேன். ஸோ இது தான் நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அது வந்து அந்த பேக் போட்ட பிறகு நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஃபேஸ் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் மோர் ஓவர் என்னென்னா, அதில் நேச்சுராகவே ஒயிட்னிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் தட் அந்த பேக் போட்டு முடிச்ச பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்க க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸு, அண்டு சாஃப்டாக இருக்கும், சாப்பிளாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரே யூஸ்லேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லா தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.